ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிருதி டிவி யூடியூப் சேனல். என்ன வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்னா மசாலா. இந்த சென்னா மசாலாவுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் எல்லாம் வேணுன்றதை பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து மிளகாய் பொடி, சீரகப்பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, கறிமசால் பொடி, தாளிக்கிறதுக்கு சீரகம், அப்புறம் எண்ணெய், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இது இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். சென்னாவை வந்து நான் நைட்டு 8 மணி நேரம் ஊற வச்சு காலையில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம சென்னாவில் போட போகிறோம். இது வந்து கொஞ்சம் அரைச்சி அந்த திக் பேஸ்ட்டுக்காக யூஸ் பண்ண போகிறோம். வாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் எடுத்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில், ஃபர்ஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க, வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி, இது மூணையும் நல்லா வதக்கி பேஸ்ட் பண்ண போகிறோம். எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் வந்து பெரிய பல்லாரி இருக்கு பாருங்க, பெரிய வெங்காயம், அது 3 வெங்காயம் எடுத்துருக்கேன். நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாதி வதங்கிடுச்சு. இதில் நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருக்க பூண்டும் இஞ்சி கொஞ்சம் தான், இத்தனோண்டு நான் அறுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10 பல்லு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாதி வதங்கிருச்சு. நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் பெரிய பழமாக 2 பழம் எடுத்து வச்சுக்கோம். இதுக்கு தேவையான அளவு லைட்டா உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா சேருங்க. ஏற்கனவே இன்னைக்கு சின்ன மசாலா அது ப்ரிப்பேர் பண்றப்ப வேற நம்ம உப்பு போடுவோம், அதனால இதுக்கு தேவையான அளவு இத்தனூண்ட சேர்த்துக்கோங்க. இது வதங்கினது போதும். இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சூடார விட்டுருவோம். சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சர் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் நேரம் சூடு ஆறட்டும். பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சர் எப்படி கிரைண்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம்.
இது அப்படியே மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்சியில் அப்படியே போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம தண்ணி எதுவும் ஊற்றாமல் அப்படியே நம்ம டைரெக்டாக அரைக்க போகிறோம். அரைச்சா போதும், ரொம்ப ரொம்ப வலுவலு வலுவலுன்ட்டு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக இருந்தால் போதும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் தாளிக்கிறதுக்கு வெறும் சீரகம் மட்டும்தான், கடுகெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்கு பாருங்க, அதை எடுத்து கொட்ட போகிறோம். ஊற்றிருக்கோம் பாருங்க, இது நல்லா விடாமல் ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். இதில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால இனி இந்த கிரேவிக்கு போறப்ப உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க, மறந்துடாதீங்க. இப்போ இது வதங்கிட்டு இருக்கு. இதுல நம்ம என்னென்ன ஆட் பண்ண போறோம்னா, அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள், மல்லித்தூள், நான் குட்டி ஸ்பூன்றனால மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, நான் மூணு ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கறி மசால் ஸ்பூன் இப்போ 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், லாஸ்ட்ல ஒரு தடவை யூஸ் பண்றப்ப யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே உப்பு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நீங்க நல்லா வதக்கணும். பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியும் எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்துட்டு இருக்குன்னு. இப்படி பிரிஞ்சு வர்ற நேரத்துல நம்ம அரைச்சு வச்ச இது இருக்கு பாருங்க மிக்சி ஜார், அதுல இருந்து தண்ணி ஊற்றி அந்த கடைசி இதை எடுத்து வச்சுக்கோங்க. அதை மட்டும் இதில் ஊற்றிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சென்னை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க, அது கொஞ்சம் மிக்சியில் ரஃபாக கோர்ஸாக இது போட்டு வந்துடலாம். இந்த சென்னை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க, அதை மட்டும் போட்டு ஒரு கோர்ஸாக கிரைண்ட் பண்ணலாம். அதாவது திக்னஸ்க்காக இந்த மாதிரி. இதில் இப்போ நம்ம ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கோம் பாருங்க, அந்த சென்னாவை ஆட் பண்ணுறோம்.
அந்த சென்னாவே அப்படியே சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி எவ்வளவோ அதை சேர்த்தலாம். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதை நீங்க பாத்துக்கோங்க. நான் செமி கிரேவியா தான் எடுக்க போறேன். இது பார்த்தீங்கன்னா சோளா பூரிக்கு நல்லா இருக்கும். நார்மலாக நீங்கள் கோதுமை மாவில் போடுறீங்களே பூரி அதுக்கு நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. கொதிக்க இப்போதான் ஆரம்பிக்குது. இன்னும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா, அப்போதான் ஒரே ஒரு ஸ்பூன் தானே நம்ம கறி மசாலா தூள் ஆட் பண்ணோம். இன்னும் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே மேலே நீங்க போட்டீங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் தனியா இருக்கும், நல்லா டேஸ்ட் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போறோமா, கொஞ்சம் நெய் ஆட் பண்ண போறோம். ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம இந்த ஃப்ளேவருக்காக. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருவோம். இப்போ போதும், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மல்லி இலையை கொஞ்சம் தூவி விட்டுட்டு கலக்கி கலக்கிட்டு அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடுவோம். வாங்க சர்வ் பண்ணி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். சர்வ் பண்ணுறப்ப லைட்டாக மல்லி இலையை போட்டு அப்படியே சர்வ் பண்ணிடணும். என்ன வியூவர்ஸ் பார்த்தீங்களா, வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்போ பசங்க எல்லாமே லீவில் தான் இருக்காங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.